கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நம்ம பார்க்கக்கூடிய வசனம் யாக்கோபு 1:8. யாக்கோபு 1:8. இருமனமுள்ளவன் தன் வழியிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். இருமனம் உள்ளவர்கள், டபுள் மைண்டட் பர்சன்ஸ், தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவர்களாக இருக்கிறார்கள் போட்டிருக்கு. அதாவது ஒருவரை சார்ந்து, தேவனை சார்ந்து வாழ்வது, அப்படி இல்லைனா தேவனையும் சார்ந்து வாழ்கிறது, மனுஷரையும் சார்ந்து வாழ்கிறது, சூழ்நிலையை சார்ந்து வாழ்கிறது, அப்பப்போ என்னென்ன தேவையோ அதற்கேற்ற மாதிரி வாழ்கிற வாழ்க்கையும் இருக்குது உங்களுக்கு. அதுதான் போட்டிருக்கு, இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். சிலவங்க பார்த்தீங்கன்னா ஒரே மைண்ட்லேயே இருக்க மாட்டாங்க. இங்கிட்டு இதை யோசிப்பாங்க, அதை யோசிப்பாங்க, யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது வேறவனை யோசிப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நிலையற்றவர்களாக இருப்பார்கள் போட்டிருக்கு வேதாகம் சொல்லுது, அப்படிப்பட்ட ஆட்கள். ஸோ அவங்க யாருன்னா அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் படித்தோம்னா, அதுக்கு மேலே படித்தோம்னா, சந்தேகப்படுகிறவனன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறவன். சந்தேகப்படுகிறவன், சே டவுட்ஃபுல் பர்சன். இப்போ நீங்கள் டவுட்ஃபுல் பர்சனாக இருக்கிறீங்க அப்படின்னா, காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். கடலின் அலையை பார்த்தோம் அப்படின்னா அது காற்றினால் அடைபட்டு ஒரு நிதானமாக இருக்காது, அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாக இருக்கிறான். கடலின் அலையை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது காற்றினால் அடிபட்டு அப்படி மேலே கீழே போய் வர்றது மாதிரி சந்தேகப்படுறவங்க அவங்களோட வாழ்க்கையும் அவங்களோட எண்ணங்களும் அப்படி தான் இருக்கு உங்களுக்கு. அப்பேற்பட்டவங்க தான் மனுஷன் தன் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அப்பேற்பட்ட மனுஷன் வந்து கர்த்தர்கிட்ட ஏதாட்டு நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி முடியாது, அவங்களால அப்படி நினைக்க முடியாது, நினையாது இருப்பானாக. அப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் மைண்டட் பர்சன், டபுள் மைண்டாக இல்லாமல் சிங்கிள் மைண்டட் பர்சன், சந்தேகம் இல்லாமல் விசுவாசத்தோடு இருக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒருவேளை சில காரியங்களை நீங்கள் வந்து இன்றைக்கு ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள், ஆள் சில காரியங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், சில சூழ்நிலை மத்தியில் நீங்கள் கடந்து போயிட்டுருக்கும் போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் டபுள் மைண்டடாக இருந்தீங்கன்னா, டவுட்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து அதை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு வேதாகம் போட்டிருக்கு. அப்போ எப்படி நான் பெற்றுக்கொள்வது பார்த்தீங்கன்னா, முதலாவது நாம் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, தேவன் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். தேவன் மேல் விசுவாசம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய நாமத்தை குறித்தும், அவர் நமக்கு செய்த காரியங்களை குறித்தும், அவர் செய்த அற்புதங்களையும் நாம் அறிந்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சந்தேகப்படும் குணம் குறைந்து போயிடும் உங்களுக்கு. அவரை சார்ந்து வாழும் பொழுது, அதாவது நம்மை சார்ந்து நம்மளுடைய செய்கைகளையும் நம்மிடம் இருக்கிற காரியங்களையும் குறித்து யோசித்து பார்த்தோம்னா, சில காரியங்களை நோக்கி நாம் நகரும் பொழுது, நோக்கி செல்லும் பொழுது நமக்கு இந்த சந்தேகம் வந்து. காரணம் பார்த்தீங்கன்னா, நாம் சுய பலத்தினால் சார்ந்து வாழும் பொழுது நமக்கு இந்த காரியம் எட்டாது, இந்த காரியம் முடியாது, இது எனக்கு இயலாது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து நம்ம சாதாரணமாக பார்க்கும் பொழுது நம்மளோட மனது அதைத்தான் யோசிக்கும். ஆனால் நீங்கள் தேவனோடு இணைந்து உங்களுக்குள் வாழும் இயேசுவோடு சேர்ந்து யோசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த சந்தேகங்கள் விலகும் உங்களுக்கு. காரணம் பார்த்தீங்கன்னா வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் நமக்குள் இருக்கிறார், அவர் நமக்காக சில காரியங்களை செய்வார், அவர் சில காரியங்கள் எனக்கு செய்து முடித்திருக்கிறார், அதை நான் விசுவாசிக்கிறேன். அதை விசுவாசிக்கும் பொழுது என் இயலாமைகளும், என்ன எனக்கு இல்லாத சில காரியங்களும் அவர் என்னுடைய பலவீனத்தில் அவர் பலன் பூர்ணமாய் விளங்கும், நான் பலவீனன் தான், ஆனால் அவருடைய பலன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அவரோடு சேர்ந்து செயல்படும் போது இந்த சந்தேகம்ன்றது நீங்கும் உங்களுக்கு. யாக்கோபு 1:2 படிக்கிறேன். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது
பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அதாவது சில சோதனைகளில் நாம் அகப்படும் பொழுது, சில காரியங்கள் நமக்கு ஒரு சோதனையாக இருக்கும் பொழுது அவன் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. அந்த விசுவாச பரீட்சை நம்மளுக்கு என்ன கொடுக்குமா, பொறுமையை கொடுக்குமா உங்களுக்கு. பெர்சிவரன்ஸ் சொல்லி இங்கிலீஷ் பைபிளில் போட்டுருங்க, உங்களுக்கு பெர்சிவரன்ஸ் கொடுக்கும், உங்களுக்கு அந்த பொறுமையை கொடுக்கும், அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அதாவது ஒரு விசுவாசத்தில் கடந்து படும்போது சில நேரங்களில் நாம் ஜெபித்து அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது இதுக்கு நடுவில் சில நேரங்களில் நாம் காத்திருக்க வேண்டியது இருக்கும் உங்களுக்கு. அந்த நேரத்தில் நாம் பொறுமையை கற்றுக்கொள்கிறோம். உங்களுக்கு பொறுமையாக இருந்து தேவனுடைய வசனத்தின் மேலும் அவர் சொன்ன வார்த்தையின் மேல் நம்பியிருக்கிறோம் உங்களுக்கு. அப்போ அந்த பொறுமையாக இருக்கும் பொழுது அது எப்படி இருக்கணுமா, அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ண வேண்டும். சந்தோஷமாக சூழ்நிலையை கடந்து செல்ல வேண்டும். உங்களுக்கு கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டோம், திருப்பி கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். உங்களுக்கு தேவன் நமக்காக சில காரியங்களையும் பல காரியங்களையும் நம்மால் இயலாத சில காரியங்களும் நமக்காக செய்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ அவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா, அந்த கேட்கிறதுக்கும் பெற்றுக்கொள்வதற்கும் ஒரு டைமில் வந்து நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு அந்த பொறுமை எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அந்த நேரத்தில் மிகுந்த சந்தோஷமாக எனக்கு இட் வில் ஹேப்பன் டு மீ, அது எனக்கு நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவராய் இராமல் பூரணமாய் நிறைவுள்ளவர்களாகவும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. நீங்கள் ஒன்றிலும் குறைவு உள்ளவர்களாக இராமல், அதாவது ஒன்றிலும் குறைவில்லை. இதில் குறைவு எல்லாமே கரெக்டாக இருக்குது பிரதர், இந்த ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் எனக்கு குறைவு இருக்குது. அப்பேற்பட்ட வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும், கம்ப்ளீட்டாக நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை சக்க கடவு. அந்த பொறுமையின் மூலமாக அது கம்ப்ளீட்டாக எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்து கொடுக்கும். அந்த பொறுமை, அந்த பொறுமை மூலமாக நீங்கள் அந்த பெர்சிவரன்ஸில் அதில் சந்தோஷமாக இருக்கும் பொழுது நீங்கள் ஒன்றுக்கும் குறைவுபடாமல் நீங்கள் எதை நோக்கியிருக்கீங்களோ எல்லா காரியங்களும் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த கிரியை செய்ய கடவுது உங்களுக்கு அப்படின்னு போட்டிருக்கு. அதிலே அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து உள்ளார்வாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தேவை, ஒரு மனிதனுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஞானம்தான். உங்களுக்கு நம் படிக்கக்கூடிய காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ படித்ததில் ஞானம் அறிவு கொடுக்கப்படும் நம்மளுக்கு, அறிவு நம்மளுக்கு அறிவுக்காக நம்ம படிக்கிறவங்களுக்கு. ஆனால் அந்த ஞானம் என்று வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு காரியம் உங்களுக்கு. அது வந்து சில அது வந்து இட் வில் நாட் பி டாட் இன் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். ஒரு காலேஜ்லேயோ பள்ளிக்கூடத்திலே வந்து அவர்கள் அறிவை போதிப்பார்கள் உங்களுக்கு, அதுவும் தேவை. ஆனால் ஞானம் இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம் வாழ்க்கை முறை, வாழ்க்கை எப்படி நாம் எடுத்து செல்வது, வாழ்க்கையில் எப்படி வெற்றிகரமாக குடும்பத்தை நடத்துவது, வாழ்க்கையில் வெற்றிகரமாக எப்படி நம்ம தொழிலை நடத்துவது, வாழ்க்கையில் எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்று இந்த ஞானத்தின் மூலமாக தான் நமக்கு ஞானம் இருக்கும் பொழுது தான் நம்மளுக்கு தெரியும். உங்களுக்கு நீங்கள் அதான் சொல்லுங்க, உங்களுக்கு ஒருவன் ஞானத்தில் குறைவுகளாக இருந்தால், அதாவது ஒருவேளை ஞானம் இந்த பர்டிகுலர் இதில் எனக்கு ஞானம் கம்மியாக இருக்குது, பிள்ளைகளை வளர்ப்பதில் ஞானம் கம்மியாக இருக்குது, அப்படி இல்லை அப்படின்னா நான் இந்த வேலை ஸ்தலத்தில் இந்த பர்டிகுலர் இடத்துல எனக்கு எனக்கு ஞானம் கம்மியாக இருக்குது, இந்த ஒரு இடத்துல எனக்கு வந்து சரியான ஞானம் இல்லை, ஒருவேளை நான் படிக்கிற ஆளாக இருக்கிறேன், எனக்கு சில இடத்துல சில காரியங்கள் அப்பாற்பட்டு புரியாமல் இருந்தால் கூட அந்த ஞானம் உங்களுக்கு அது போதிக்கும். உங்களுக்கு இந்த ஞானத்தோடு இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா எதை எப்போ செய்ய வேண்டும், எதை எப்போ செய்யக்கூடாது என்ற சில காரியங்களை வந்து நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், எனக்கு ஞானம் குறைவாக இருக்குது, இது நான் நிறைய சம்பாதிக்கிறேன்
ஆனால் வந்து அது சரியான முறையில் எனக்கு வந்து செலவு பண்ண தெரியல, ஆனால் எப்போ பார்த்தாலும் ஒரு பற்றாக்குறைக்கு போயிருது உங்களுக்கு, கடனுக்கு போயிருது உங்களுக்கு. ஸோ இந்த கடன் வாங்காமல் எப்படி நான் வாழ்வது அப்படின்னு சொல்லி ஒரு உங்களுக்கு ஒருவேளை ஒரு ஞானக்குறைவு அந்த ஃபினான்ஸ் சைடில் இருந்துச்சு அப்படின்னா, சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளவாகவே தேவனிடத்தில் கேட்க கிடவன். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், இந்த ஞானத்தை வந்து அவர் எல்லாருக்கும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அப்படின்ற காரியம் நமக்கு வந்து தெரிந்திருக்கணும். தெரிந்திருந்து அவர்கிட்ட கேட்கும் பொழுது, நீ ஒரு ஞானத்துக்குள்ளாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளார் கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஸோ நீங்கள் அந்த ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம், அவனுக்கு கொடுக்கப்படும். ஸோ உங்களுக்கு கொடுக்கப்படும், இந்த ஞானம் கொடுக்கப்படும். இந்த ஞானம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம், கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அப்படி தான் போட்டுருக்கு, கொடுக்கப்படும் தான் போட்டிருக்கு. ஒருவேளை நானாக வந்து சுயமாக அந்த ஞானத்தை தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேவனிடத்தில் கேட்டு தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். கொடுக்கப்படும், கொடுக்கப்படக்கூடிய ஒரு காரியம் இந்த ஞானம். இந்த உலகம் தோற்றத்திற்கு முன்னாடி இருந்தது ஞானம். இந்த ஞானத்தின் மூலமாக தான் இந்த உலகமே தோன்றியது உங்களுக்கு. வெளிச்சம் உண்டாயிருக்க கடவுள் என்று சொல்லி அந்த வார்த்தை உருவாகிறதுக்கு முன்னமே இந்த ஞானத்தின் மூலமாக தான் அந்த கட்டளையே கொடுக்கப்பட்டது, அந்த வெளிச்சம் உண்டாயிற்று உங்களுக்கு. ஸோ இந்த ஞானத்தை சார்ந்து வாழும் பொழுது, நாம் இந்த ஞானத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தர் வந்து பார்த்திங்கன்னா சகல காரியங்களையும் நமக்கு செய்து கொடுப்பார். நாமும் அந்த ஞானத்தை பயன்படுத்தும் பொழுது, அந்த ஞானத்தோடு செயல்படும் போது எல்லா காரியங்களும் வாய்க்கும். அதுதான் அடுத்த வசனத்தை சொல்லுது, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். இதை கேட்கும் பொழுது, ஞானத்தை கேட்கும் பொழுதும் சந்தேகப்படாமல் கேட்கணும் போட்டிருக்கு. நம்ம கேட்கிறோம், எனக்கு ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கோ கொடுக்கப்படலையோ சந்தேகப்படாமல், எனக்கு கொடுப்பாரோ, ஒருவேளை நான் பாவியாக இருக்கேன் எனக்கு கொடுப்பார், இந்த தவறு செய்திருக்கேன் எனக்கு கொடுப்பாரோ. தேவன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களை நீதிமான் ஆக்கியிருக்கிறார், உங்கள் பாவங்களை அவர் பார்ப்பதில்லை, உங்களை பரிசுத்தம் அவருடைய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்துக்குள்ளே பார்க்கிறார். உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நீதியின் மூலமாக நீங்கள் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கீங்க. அவர் உங்களை பாவங்களை பார்ப்பதில்லை, அவர் மன்னிக்கிற தேவன். அதனால் நீங்கள் வந்து சந்தேகப்படாமல் சில காரியங்களை கேட்குறீங்க, ஞானம் கேட்குறீங்க அப்படி. அதான் சம்பூர்ணமாக கொடுக்கிற தேவன். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசித்தோட கேட்கக்கிறவன். சந்தேகம்ன்றது இருக்கக்கூடாது. சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க, இப்போ கேளுங்க, இந்த காரியத்திற்காக சந்தேகப்படாமல் தேவனிடத்தில் ஞானத்தை கேளுங்க. அந்த ஞானத்தின் மூலமாக எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்ய வல்லவர்களாக மாறிடுவீங்க. உங்களுக்கு நினச்சி பாருங்கள், எனக்கு செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் எனக்கு சரியான ஒரு ஞானம் இருக்குது. சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியல, நாளையை பற்றி தெரியல உங்களுக்கு, நாளை எப்படி இருக்குமோ தெரியல, இந்த வேலையை நான் எடுத்து செய்யலாமா, இந்த தொழிலை தொடங்கலாமா, அப்படி தொழில் இப்போ ரொம்ப முடங்கி இருக்குது, இந்த தொழிலை நான் மீண்டும் எடுத்து நடத்தலாமா, நம்மளுக்கு அந்த ஃப்யூச்சர் தெரியல, நாளைக்கு இந்த தொழிலுக்கு எப்படி டிமாண்ட் இருக்குன்னு தெரியல, நான் செய்யக்கூடிய வேலைக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு தெரியல, என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியல, என் பேர குழந்தைகள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியல, சில காரியங்கள் தெரியாது. அப்பேற்பட்ட விஷயத்தில் தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது சந்தேகப்படாமல் கேட்கணும்னு போட்டிருக்கேன். விசுவாசத்தோடு தான் கேட்கணும். அதையும் விசுவாசத்தோடு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சந்தேகம் நீங்கி உங்களுக்கு அந்த ஞானம் கொடுக்கப்படும். அதே நேரத்தில் நீங்கள் சந்தேகப்படுறவங்கன்னா, சந்தேகப்பட்டு நீங்கள் கேட்பீங்கன்னா அவர்கிட்ட எதையாகலும் என்று பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக. அப்படி விஷயத்தை யோசிக்கவே வேண்டாம், நினைக்கவே கூடாதுன்றார். சந்தேகப்படுற ஒரு ஆள் தேவனிடத்தில் கேட்டு நான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்னா, அது நீங்கள் வந்து அதை கேட்க அப்படி ஒரு விஷய கான்செப்டே இல்லை, அப்படி ஒரு விஷயமே நினையாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு நம்முடைய தேவன் நம்மளுக்கு அந்த ஞானத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. நம்ம ஏன் அதை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடாது, ஏன் விசுவாசத்தோடு ஏன் பெற்றுக்கொள்ளக்கூடாது?
இந்த ஞானத்தின் மூலமாக இந்த உலகத்தை படைத்த தேவனின் ஞானம்ல நினைச்சு பாருங்க. அப்பேற்பட்ட காரியம் தேவன் இயேசு கிறிஸ்து அந்த இங்கே வாழும் பொழுது, அந்த 3 வருஷம் அவர் வாழும் பொழுது, அந்த கடைசி காலகட்டத்தில் அவர் செய்த அற்புதத்தின் விஷயத்தை பாருங்க. எவ்வளவு ஞானமாக ஒவ்வொருத்தரும் பதில் சொல்றாரு, எவ்வளவு ஞானமாக ஒவ்வொரு அற்புதங்களை செய்கிறாரு, யோசிச்சே பார்க்க முடியலையே. அந்த ஞானத்தின் மூலமாகத்தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல காரியங்களுக்கு விடை கிடைக்கும். உங்களுக்கு அந்த விடை சரியான விடையாக இருக்கும், 100க்கு 100 வெற்றி தரக்கூடிய விடையாக இருக்கும். நாம் செய்யக்கூடிய அந்த காரியம் நிச்சயமாக 100க்கு 100 தேவனின் ஞானத்தின் மூலமாக செய்யப்பட்டதுன்னா அதில் ஒரு நாளும் தவறு வராது உங்களுக்கு. There will not be any failure, only success will be there. அதில் வந்து வெற்றிகரமான வாழ்க்கை மட்டும்தான் இருக்கும். காரணம், தேவ ஞானத்தை ஒவ்வொரு காரியமும் நாம் செய்யும் பொழுது தேவனிடத்தில் இந்த ஞானத்தை கேட்டுக்கொள்ளும். சந்தேகப்படாமல் கேளுங்க. சந்தேகப்பட்டு கேட்டோம் அப்படின்னா கிடைக்காதனே போட்டிருக்கு. அதனால் விசுவாசத்தோடு கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இந்த நேரத்தில் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான சூழ்நிலைகள் இது நடக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வசனத்தின் மூலமாக சில காரியங்கள் மூலமாக எத்தனையோ காரியங்கள் பேசப்பட்டிருக்கவங்களுக்கு எத்தனையோ விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வேதாகமத்தில் எப்படி நடந்துக்கணும், எந்த சூழ்நிலை எப்படி நம்ம பிஹேவ் பண்ணணும், என்ன பதில் சொல்லணும், எதை சார்ந்து வாழணும், தேவனை எதை சாரணும், எதை சார வேண்டாம்னு சொல்லி நாம் தெரிஞ்சு கொள்ள வேணும்னா பார்த்திங்கன்னா இந்த வேதாகமத்தின் அடிப்படையில் நாம் வாழும்பொழுது நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் அது ஞானத்தின் முடிவுகளாக இருக்கும். அது சம்பூர்ணமாக ஒரு சரியான ஒரு கரெக்டான முடிவுகளாக இருக்கும் உங்களுக்கு. அதான் சொல்கிறா, இருமனம் உள்ளவன் தன் வழியிலெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். நல்லா யோசித்து பாருங்கள், இந்த காரியத்தில் நாம் இருமனம் உள்ளமாக இருக்கோமா, ஒரு மனத்தில் இருக்கோமா, சிங்கிள் மைண்டடாக இருக்கோமா, ஒரே காரியம் தேவனை நோக்கி பார்த்து அவரை விசுவாசித்து அவர் கொடுத்த ஞானத்தின் மூலமாக இந்த காரியத்தை செய்யலான்னு யோசிச்சிருக்கோமா, இல்லை இங்கிட்டும் போகலாம் அங்கிட்டும் போகலாம், தேவைப்பட்டால் தேவனை சேர்த்துக்கலாம், தேவைப்பட்ட சுயமுயற்சியில் போகலாம் அப்படின்னு சொல்லி நாம் சார்ந்து வாழ்கிறோமா? டவுட், டபுள் மைண்டட். டவுட்னாலே அது டபுள் மைண்ட் அர்த்தம். சந்தேகம் அப்படின்னாலே அது இருமனம். அங்கிட்டு அங்கிட்ட இல்லை, இது நான் நம்பிக்கை இல்லை, இது நடக்குமா அது நடக்காதா அப்படின்னு சொல்லி பல விதமான நேரத்தில் நம்மளோட மனசுக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு நம்மளோட தேவன் எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன். நம்முடைய தேவனை பற்றி ஒரு வசனம் படிக்கிறேன். அதாவது ரோமர் எழுதின சுவிசேஷம் 8:32 சொல்லுது, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய சொந்த குமாரனே நமக்கு ஒப்பு கொடுத்த தேவன். தேவன் தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை, விசுவாசிக்கவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் தந்தை அன்பு கூர்ந்தான் போட்டிருக்கு. உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தான் போட்டிருக்கு. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல், ஹிஸ் ஓன் சன், நம்ம எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரே ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அதே மாதிரி அவரோடு கூட சொந்த குமாரை மட்டும் கொடுக்கல, அவரோடு கூட இல்லை மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படின்னு போட்டிருக்கு. நமக்கு எல்லாவற்ற காரியம் சுகத்தை அருளிய தேவன், கிறிஸ்துவின் மூலமாக சுகம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வியாதி கொடுக்கப்படலை, வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு, சுகம் கொடுக்கப்பட்டிருக்கு. தரித்திரம் கொடுக்கப்படலை, தரித்திரிலிருந்து விடுதலை பெற்றவங்களுக்கு ஐஸ்வர்யம் கொடுக்கப்பட்டிருக்கவங்களுக்கு, அவரோடு கூட எல்லாவற்றையும் கொடுக்கப்பட்டிருக்கு. சமாதான இன்மை கொடுக்கப்படலை, சமாதானம் கொடுக்கப்பட்டிருக்கு, அவரோடு கூட சமாதானம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கர்த்தர் பெரிய காரியங்கள் நமக்காக ஒரு நிச்சயத்தன்மையை கொடுத்துருக்கார் உங்களுக்கு. அதனால் நம்ம வந்து சந்தேகப்பட தேவையில்லை. திருப்பி திருப்பி தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்புக்கொள், நாம் எல்லோருக்காகவும், ஒருத்தரை கூட விட்டு வைக்கல அவர், எல்லோருக்காகவும். சிலவங்களுக்கு மாத்திரம் கிடையாது, எந்த கண்டிஷன்ஸ் இல்லை, எல்லா உலகத்தில் உள்ள அனைவருக்காகவும் ஒப்பு கொடுக்கப்பட்ட தேவன். தேவன் இயேசுவை ஒப்பு கொடுத்துருக்காரு உங்களுக்கு, எல்லோருக்காக ஒப்பு கொடுத்துருக்காரு, அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எல்லாவற்றையும் அருளுகிறார். அதை முதல் நாம் விசுவாசிக்க வேண்டும். எல்லாவற்றையும் அருளுகிற தேவனாக இருக்கிறார் நம்மளுடைய தேவன். அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லாவற்றையும் கொடுத்துருக்காரு,
இது எல்லாமே கண்ணுக்கு தெரியாத ஒரு காரியங்கள். இது எல்லாமே நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா, இந்த விசுவாசத்தின் மூலமாக நம்ம வந்து இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போக முடியும். உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு, இது ஆவிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த விஷயத்தில் வந்து சந்தேகப்படாமல் இருக்கணும் அப்படின்னா, தேவனை பற்றி அவருடைய மகத்துவத்தை பற்றி அதெல்லாம் மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடியதாக, விசுவாசம் கேள்வியினால் வரும் இருக்கு. ஸோ சந்தேகம் எனக்கு வருபடுறத நான் என்ன செய்யறது, நான் நம்ப நானும் பிரயாசப்படுறேன் ஆனால் எனக்கு சந்தேகம் வந்துருன்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, வார்த்தைகளை கேளுங்கள், நல்ல பிரசங்களை கேளுங்கள், தேவ வசனத்திடத்தை தியானிங்கள், நல்லா சத்தமாக படித்து உங்களுக்கே அந்த வசனங்கள் கேட்கிற மாதிரி கேட்கும் பொழுது விசுவாசம் கேள்வியினால் வரும்னு போட்டிருக்கு. அதை கேட்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சந்தேகம் நீங்கி பார்த்தீங்கன்னா இருமனம் உள்ளவர்களாக ஒரே ஒருவரை நோக்கி, தேவனை நோக்கி ஒரே ஒரு காரியம், சிங்கிள் மைண்டட், சிங்கிள் மைண்டட். அந்த சந்தேகத்துக்கு இடம்படாமல், சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நாம் என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா, அவரை நோக்கி பார்த்து அவரோடு மற்ற எல்லாவற்றையும் எனக்கு அருளாது எப்படின்னு சொல்வது போல, அந்த ஞானத்தையும் கேட்டு சம்பூர்ணம், ஒருவனுக்கு குறைவு ஞானத்தில் குறைவிருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறேன்னு போட்டிருக்கு. ஞானத்தை இன்று கேட்டு நம்ம வாங்கி கொள்வோம். சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன், அந்த ஞானத்தை நாம் வாங்கி வாழ்க்கையில் தேவையான அனைத்திற்கும் எல்லாவற்றையும் அருளுகிற தேவன், சொந்த குமாரனை மாத்திரம் கொடுக்கிற அதே சொந்த குமாரனே கொடுத்த தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்துருக்கான்னு சொல்லி அதன் மீது ஒரு நிச்சயத்தன்மையை கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, அவரை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை, அதில் எப்பயுமே எந்த விதமான சந்தேகம் இருக்காது. அவரை மாத்திரம் சார்ந்து வாழும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு வாழ்க்கை, ஒரு நிம்மதியான, ஒரு சமாதானமான, ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதற்கும் நாம் பயப்பட தேவையில்லை. இருமனம் உள்ளவனை போல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடல்லே அலைக காற்றினால் அடிபட்டு அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடிய இதுபோல் இல்லாமல் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா, ஒரு வாழ்க்கை, ஒரு நிம்மதியான, ஒரு சமாதான ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு இருக்கு. உங்களுக்கு அதை நோக்கி வாழுவோம். கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள், ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, நல்லவரே, மனதுள்ளவரே, மனதுருக்கம் உள்ளவரே கர்த்தாவே, தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். கர்த்தாவே, நீர் எங்களுக்காக சொந்த குமாரனே கொடுத்துருக்கிற கர்த்தாவே, சொந்த குமாரனே எங்கள் எல்லோருக்காக கொடுத்துருக்கிற கர்த்தாவே, மற்ற எல்லாவற்றையும் நீங்கள் எப்படி எங்களுக்கு கொடுக்காமல் இருப்பீங்க, எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன். ஞானத்தை, ஒருவன் ஞானத்தில் குறைவுகளாக இருந்தால் கேட்டு சம்பூர்ணமாய் பெற்றுக்கொள்ள கடவுள்னு சொல்ல போட்டிருக்க கர்த்தாவே, நாங்கள் உடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள கர்த்தாவே. ஒருவேளை சில காரியங்களை இதை கேட்டுக்கொள்வீர்கள், பார்த்துக்கொள்வீர்கள் கர்த்தாவே. ஒருவேளை ஞானம் குறைவுள்ளவர்களாக இருந்தால், இருமனம் உள்ளவர்களாக இருந்தாங்கன்னா, விசுவாசத்தின் மூலமாக உண்மையே சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு மாற்ற நீர் உம்முடைய விசுவாச வார்த்தையின் மூலமாக அவளோடு பேசுவதற்காக நன்றி. Thank you, Lord Jesus. கர்த்தாவே, எந்த விதமான டவுட்ஸ் இல்லாமல், டபுள் மைண்டட் இல்லாமல், சிங்கிள் மைண்டடா, உம்முடைய நாமத்தை குறித்து மாத்திரம் அறிந்து, நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று அறிந்து, உம்மை சார்ந்து வாழ்ந்து, கர்த்தாவே உம்மை நோக்கி பார்த்து, விசுவாசத்தின் வாழ்க்கையில் கர்த்தாவே ஞானத்தோடு செயல்பட நீர் அவருக்கு கிருபை அளிப்பதற்காக நன்றி, நன்றி, நன்றி. ஆமேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன்.